Remo International Flight College ipo inga aviation mattum illanga BCom banking BSc Viscom BSc fashion designing nu ekkachakamana creative courses kaathitirukku. For more details contact 7768800900 Remo International College. Inime padatha paathu vaangadinga 100% kadala ennaiyana padichu paathu vaangunga. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். 2022 ஐபிஎல் போட்டிகள்ல ஏலத்துல எடுக்க இருக்கக்கூடிய 5 காஸ்ட்லியான பர்சன்ஸ் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஐபிஎல் 2021 அதாவது 14வது சீசனுக்கு முன்னாடியே இந்த மெகா ஏலத்தை நடத்தி முடிச்சிரலாம் அப்படினு டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கொரோனா தொற்று காரணமா இந்த மெகா ஏலம் நடக்காம போயிடுச்சு. 2022 பொறுத்த வரைக்கும் இந்த மெகா ஏலம் கண்டிப்பா நடக்கும் அப்படினு BCCI தரப்புல இருந்து உறுதியான சில தகவல்கள் வெளியாக தொடங்கிருக்கு. அதன்படி இப்ப ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 8 டீம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா 2022 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 புதிய டீம்ஸ் இதுல இணைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த மெகா ஏலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீமுமே அவங்களோட அணியில இருக்கக்கூடிய முக்கியமான 3 வீரர்களை மட்டுமே தக்க வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே இந்த ஏலத்துக்குள்ள வருவாங்க. அதுக்கப்புறமா ஏலத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு டீமுக்கும் எந்தெந்த வீரர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருமா. இந்த 2022 ஐபிஎல் ஏலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேர் காஸ்ட்லியான வீரர்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேவிட் வார்னர் இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீமை வெற்றி பாதைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருந்தார். பட் 2021 மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிஸப்பாயின்மெண்ட் என்னன்னா திடீர்னு டேவிட் வார்னருக்கு பதிலாக கேன் வில்லியம்சன்ஸ் கேப்டனாக மாறினார். ஆனால் அதே மாதிரி பிளேயிங் லெவலில் இருந்தும் வார்னர் நீக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் SRH டீம் ஃபேன்ஸ் பல பேருக்கும் இது அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த 2022 ஏலத்தை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் ஒரு காஸ்ட்லியான வீரராக இருப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. என்ன ரீசன்னா இவர் எடுக்கிறதுக்கு நான் நீனு போட்டி போடுவாங்க. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இவர் 5000 ரன்னை கையில் வச்சிருக்காரு. அண்ட் கூடவே தன்னோட ஆப்போசிட்டில் யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம தன்னோட டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே உத்வேகத்தோடு செயல்படுவார். அதனாலேயே இவர் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பர்சனாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாரு. அண்ட் அடுத்ததா இந்த 2022 மெகா ஏலத்தில் காஸ்ட்லியஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடியவர் நம்ம சூரியகுமார் யாதவ். 6-4ன்னு விளாசக்கூடிய இவர் மிடில் நின்று அசத்தக்கூடியவர். ஏற்கனவே இவங்க டீமில் ரோஹித் சர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் பெஸ்டான ஆட்களாக இருக்கிறதுனால அவங்கள தான் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சூரியகுமார் யாதவ் 2022 ஏலத்தில் பொதுவில் வருவார். அதனாலேயே இவரை மற்ற டீம்ஸில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இவர் ஒரு காஸ்ட்லியான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வரிசையில் அடுத்ததா நம்முடைய மேக்ஸ்வெல். வான வேடிக்கை காட்டுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பேட்டில் பால் சிக்கிருச்சுன்னா 6-4 தான். 32 வயசான இவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் இப்போ விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பொதுப்படையான 2022 ஏலத்தில் இவர் பொதுவுக்கு வந்தார்னா ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல்லை எடுக்கிறதுக்கு எல்லா டீமுமே போட்டி போடுவாங்க. அதனால அந்த டைமில் இவர் காஸ்ட்லியான வீரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இந்த வரிசையில் நம்ம தமிழக வீரரான நடராஜனுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. எஸ், 2020 SRH டீமில் விளையாண்டுட்டு இருந்த இவருக்கு ஏகப்பட்ட அமோகமான வரவேற்பு கிடைச்சிச்சு. இவர் வீசின யார்கர் பந்துகளை பார்த்து பார்த்து இவருக்கு யார்கர் கிங் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ காமனாக எல்லா டீமுக்குமே வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர் நம்ம நடராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறதுனால மற்ற டீம்ஸ்காரவங்க எல்லாருமே நம்மளுடைய டீம்ல இவர் இருக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2022 ஐபிஎல் ஏலத்தில் ஒரு காஸ்ட்லியான பர்சனா டஃப் கொடுப்பாரு நடராஜன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் அடுத்ததா இந்த வரிசையில பொலார்ட் இருக்காரு. பொலார்டை பொறுத்த வரைக்கும் அவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. அதனாலேயே ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய இவரை மற்ற டீம்ஸ்காரங்க கொத்திட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களை டீம்ல தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொலார்டும் பொதுவில் வருவாரு. ஸோ 34 வயசா இருக்கக்கூடிய நம்முடைய பொலார்ட் எந்த டீம்ல எடுக்கப்பட்டாலும் ஒரு அதிகமான அமௌண்ட்ல தான் எடுக்கப்படுவாரு அப்படின்னும் இப்ப எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 5 காஸ்ட்லியான வீரர்கள்ல ஒரு வீரர் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த வீரருடைய பேரை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க BCom பேங்கிங் BSc Viscom BSc ஃபேஷன் டிசைனிங் னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. For more details contact 7768800900 Remo International College. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.